வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக பிரியா ஈஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம். இந்தியா இலங்கை இருதரப்பு கூட்டு பயிற்சி ஆரம்பம். தொற்று நோயாளிகள் மருத்துவ ஆலோசனை பெற பதிவு செய்ய புதிய அமைப்பு. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய படகு. தொற்றை அழிக்க முடியும் என்று சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ரம்புக்வெல்ல நம்பிக்கை. தனியார் துறை ஊழியர்களின் ஓய்வூதிய வயது எல்லை தொடர்பில் தொழில் அமைச்சு திட்டமிடல். நாடு திறக்கப்பட்டதன் பின்னரான 2 வாரங்கள் தீர்மானம் மிக்கவை என சுகாதார அதிகாரிகள் தெரிவிப்பு. குறைந்தளவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு தீர்மானம். விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தலைமையில் இன்று மாலை அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. அமெரிக்கா சென்று நேற்று ஜனாதிபதி நாடு திரும்பிய நிலையில் நடக்கும் முதல் அமைச்சரவை சந்திப்பு இதுவாகும். அந்த வகையில் நேற்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் குழுவினரை ஜனாதிபதி சந்தித்தார். இச்சந்திப்பு தொடர்பான தகவல்களை ஜனாதிபதி இன்று நடக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் தெளிவுபடுத்துவார் என்று கூறப்படுகிறது. இதேவேளை இன்று அமைச்சரவை சந்திப்புக்கு வரும் அனைத்து அமைச்சர்களும் ஆன்டிஜென் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மித்ர சக்தி என்ற தொனிப்பொருளின் கீழ் இந்தியா இலங்கை இருதரப்பு கூட்டு பயிற்சி ஆரம்பமாகியுள்ளது. நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இருதரப்பு பயிற்சியானது எதிர்வரும் 15ஆம் தேதி அம்பாறை இராணுவ பயிற்சி முகாமில் நடைபெறுகின்றது. இந்திய இராணுவத்தை சேர்ந்த 120 பேர் குழுவுடன் இலங்கை பாதுகாப்பு படைகள் கூட்டு பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளனர். இரு நாடுகளின் படைகளுக்கு இடையிலான நெருங்கிய உறவை மேம்படுத்துவதோடு கிளர்ச்சி மற்றும் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் சிறந்த செயற்பாடுகளை பகிர்வதையும் மேம்படுத்துவதையும் இந்த பயிற்சியின் நோக்கம் என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. மேலும் இந்த பயிற்சியானது சர்வதேச எதிர்கிளர்ச்சி மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சூழலில் தந்திரோபாய அளவிலான செயற்பாடுகளை உள்ளடக்குகின்றது. வீடுகளில் இருக்கும் தொற்று நோயாளிகள் மருத்துவ ஆலோசனை பெற பதிவு செய்ய புதிய அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நோயாளிகளை பதிவு செய்வதற்கு முன்னர் தகவல் பிராந்திய மருத்துவ அதிகாரியால் பெறப்பட்டது என சுகாதார அமைச்சின் 3ஆம் நிலை பராமரிப்பு சேவைகளின் பணிப்பாளரான வைத்தியர் அஜந்தி கருணாரத்ன தெரிவித்தார். ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய அமைப்பின் மூலம் நோயாளிகள் நேரடியாக தங்களை பதிவு செய்து கொள்ள முடியும். 9821 நோயாளிகள் வீடுகளில் இருந்து சிகிச்சை பெற்று வந்தனர். தற்போது 6035 நோயாளிகளே வீடுகளில் இருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கமைய 1390 என்ற ஹொட்லைன் இலக்கத்தினூடாக அதிகாரிகளை நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களின் உடல் நலன் குறித்த முடிவுகளை பெற முடியும் என்று அவர் தெரிவித்தார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய இழுவை மீன்பிடி படகு குறுநகர் பகுதி மீனவ படகினை நேராக மோதி சேதப்படுத்தியதோடு படகில் இருந்த குறுநகர் மீனவர்களை கடலில் தூக்கி போடும் முயற்சியில் ஈடுபட்டனர். குறுநகர் பகுதியில் இருந்து மீன்பிடி தொழிலுக்காக ஒரு படகில் 3 நேற்று 12 மணியளவில் தொழிலுக்கு சென்றிருந்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை 3 மணியளவில் இலங்கை கக்கடதீவு கடல் பகுதியில் மீன்பிடித்து கொண்டிருந்த போது அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்த இந்திய மீன்பிடி ட்ரோலர் இலங்கை மீன்பிடி படகினை நேராக மோதி படகினை சேதப்படுத்தியது. அத்தோடு படகில் இருந்தவர்களை தாக்கி படகில் இருந்த 3 கடலில் தூக்கி போடும் முயற்சியிலும் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தெரிவித்தனர். குறித்த படகு முழுமையாக சேதம் அடைந்துள்ளதோடு படகில் பயணித்தவர்கள் காயங்களோடு கரை சேர்ந்துள்ளார்கள். எமது கடலில் சுதந்திரமாக சென்று மீன்பிடிக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது. குறிப்பாக அத்துமீறிய இந்திய மீனவர்கள் தமது படகினை சேதப்படுத்தியதோடு மாத்திரமல்லாது படகில் இருந்த மீனவர்களின் உயிரை காப்பாற்றாது கடலுக்குள் தள்ளும் முயற்சியிலும் ஈடுபட்டிருந்த போதிலும் இலங்கை மீனவர்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பி கரை சேர்ந்துள்ளனர் எனவும் சம்பவம் தொடர்பில் குறுநகர் மீனவர் சங்கம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீனை அக்டோபர் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது.
அவரை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுடன் தொடர்புகளை பேணியதாக குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஏப்ரல் 24 நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் கைது செய்யப்பட்டிருந்தார். இலங்கையில் அடுத்த சில மாதங்களில் தொற்றை ஒழிக்க முடியும் என்று சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ரம்புக்வெல்ல நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் பதில் வழங்கியுள்ளார். உலகில் தடுப்பூசி செலுத்தப்பட்ட 4 பணக்கார நாடுகளில் இலங்கை முன்னணி நாடாக மாறியுள்ளது. எல்லா நேரமும் மக்களின் உயிர்களை பாதுகாப்பதை பிரதான பொறுப்பாக கொண்டு அரசாங்கம் செயற்படுகிறது எனவும் தெரிவித்தார். தனியார் துறை ஊழியர்களின் குறைந்தபட்ச ஓய்வூதிய வயது எல்லையை 60 சட்டபூர்வமாக்க தொழில் அமைச்சு திட்டமிட்டுள்ளது. அதன்படி வேலைவாய்ப்பு நீக்க சட்டத்தை திருத்தியமைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரம் வெளியிடப்பட்ட பிறகு பாராளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளது. 55 வயது நிறைவு செய்த ஊழியர்களுக்கு ஓய்வு பெறும் வயதை 57 ஆகவும் 52 வயதுக்கு கீழ் உள்ள ஊழியர்களுக்கு 60 வயதாகவும் இந்த சட்டம் முன்மொழியப்பட உள்ளது. தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஓய்வூதிய வயது முன்பு 55 இருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடு திறக்கப்பட்டதற்கு பின்னரான 2 மிகவும் தீர்மானம் மிக்கவை என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பயண கட்டுப்பாடுகள் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அடுத்த 2 பின்னர் தீர்மானிக்கப்படும். மக்களின் 2 செயற்பாடுகளின் பின்னரே மேலதிக நடவடிக்கைகள் தொடர்பில் முடிவுக்கு வர முடியும் என பிரதி சுகாதார பணிப்பாளர் ஹேமந்த கேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போதைய நிலையில் நோய் தொற்று அதிகரித்தால் அது கட்டுப்படுத்த முடியாத நிலைமை வரை செல்லும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் நேற்று வரையிலும் மக்கள் நோய் தொற்றினை முழுமையாக மறைந்து செயற்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறைந்த அளவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை முதலில் ஆரம்பிப்பதற்கான இறுதி முடிவு எட்டப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கல்வி அமைச்சருக்கும் மாகாண சபை ஆளுநருக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. 200 குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் ஆரம்ப பிரிவு வகுப்புகளையும் 100 மாணவர்களை விட குறைவான பாடசாலைகளின் எல்லா வகுப்புகளையும் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல அளவுகோளின் கீழ் 3000 பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த பாடசாலைகளுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவது தொடர்பாகவும் இந்த கலந்துரையாடலின் போது ஆளுநர் விசேட கவனம் செலுத்தியுள்ளனர். இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜிஎல் பீரிஸின் அழைப்பின் பேரில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் 3 பயணமாக ஸ்ரீலங்கா வர உள்ளார். அக்டோபர் 7 வரை கொழும்பில் தங்கியிருப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 அரசமுறை சுற்றுப்பயணத்தின் போது ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் ஆகியோரை தனித்தனியாக சந்தித்து பேசவுள்ளார். இவரது சுற்றுப்பயணம் தொடர்பில் இந்திய வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, கடந்த டிசம்பர் 30 சிறை பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் குறித்தும் அவர்களின் படகுகளை விடுவிப்பது குறித்தும் இலங்கை அரசிடம் அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்துவார். இந்தியா இலங்கைக்கிடையிலான உறவை மேம்படுத்தும் நோக்கில் அவரின் பயணம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் எண்மருக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குமாறு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அந்த 8 கைதிகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே உயர்நீதிமன்றம் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளது. அவர்கள் சிறைச்சாலைகள் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவிற்கு எதிராகவே மனு தாக்கல் செய்திருந்தனர்.